Welcome to our channel Feel Simple. In this video, we are going to learn about the method of biasing circuit is voltage divided bias. It is a universal bias of bipolar junction transistor in common emitter configuration. And we are also going to learn the operation of voltage divided bias, circuit analysis, advantages and disadvantages. Okay, let us start the topic. நம்ம இதுக்கு முன்னாடி பயாசிங் சர்க்கியூட்ஸில் பேஸ் பயாஸ், கலெக்டர் ஃபீட்பேக் பயாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது தேர்ட் ஒன், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், லெட் அஸ் கால் த யூனிவர்சல் டிவைடர் பயாஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்சல் அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தேட் தான், மெத்தேடாக இருக்கிறதுனால தான் இது யூனிவர்சல் டிவைடர் பயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சர்க்கியூட் அரேஞ்ச்மெண்ட், சர்க்கியூட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த யூனிவர்சல் டிவைடர் பயாஸ் சர்க்கியூட், இது இதில் என்ன வித் யூஸ் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர், இதில் என்ன யூஸ் பண்ணுறோம்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இதை வோல்டேஜ் டிவைடர் பயாஸ்ன்னு சொல்கிறோம். எதனால அப்படின்னா இதில் ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது இங்கே கொடுக்குற பயாசிங் வோல்டேஜில் இன்புட்க்கு டிவைட் பண்ணி கொடுக்கும் அதனால இது டிவைடர் பயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது நெட்வொர்க், இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் வித் கிரவுண்டு. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது கிரவுண்டுங்கிற மைனஸ் ஜீரோ வோல்ட்டு. மற்றபடி பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைடர் வோல்டேஜ் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த இன்புட்டில் விபின்னு போட்டிருப்பாங்க, இதான் இன்புட் வோல்டேஜ். இந்த இன்புட் வோல்டேஜ் எங்கே ட்ராப் ஆகும்னா ஆர் டூங்கிற ரெசிஸ்டன்ஸில் ட்ராப், எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுதோ அதான் என்னது இன்புட் வோல்டேஜ். அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் ஐபி ஃப்ளோ ஆகும். இதில் ஆர்சி அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லோடு ரெசிஸ்டன்ஸ், த ரெசிஸ்டன்ஸ் ஆர்சி செர்வ்டு அஸ் த லோடு. இதில் ஆர்இ அப்படின்னு புதுசாக நம்ம ஒன்று போட்டிருக்கோம். இந்த ஆர்இ அப்படின்னு என்னதுன்னா இமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஸ்டெபிலைசேஷன், ஸ்டெபிலைசராக இருக்குது, தெர்மல் ஸ்டெபிலைசர். இதில் டி டூ பொட்டன்ஷியல் டிவைடர் அரேஞ்ச்மெண்ட், த பேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா டு ஃபைண்ட் பேஸ் வோல்டேஜ். பேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தேவர்னின் தியரத்தை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வோல்டேஜ் ப்ரொபோஷனல் ஃபார்முலா வச்சு நம்ம கொண்டு வந்துடலாம். வோல்டேஜ் ப்ரொபோஷனல் ஃபார்முலாவிலிருந்து என்ன செய்யலாம்னா விபிஇஸ் ஈக்குவல் டு த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் ஆர் டூ, ஆர் டூக்கு இடையில் பொட்டன்ஷியல் ட்ராப் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ தட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டூ டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் என்னென்னா ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ இன்ட்டு கிவன் அப்ளைடு வோல்டேஜ் என்னது விசிசி, இதுதான் என்னது ஐபி அப்படின்னு சொல்கிறோம். இது பேர் என்ன, வோல்டேஜ் ப்ரொபோஷனல் ஃபார்முலா, வோல்டேஜ் ப்ரொபோஷனல் ஃபார்முலா. இது கண்டுபிடிச்சாச்சு, இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐசி கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் ஐசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா இன் பேஸ் சர்க்யூட் அப்ளை KVL, apply KVL in base loop, அதாவது இன்புட் லூப்னு அர்த்தம். பேஸ்னா இதுதான், இந்த இடத்துல பேஸ், இந்த லூப்பில் இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா இன் இன்புட்
லூப், இன்புட் லூப்ல நம்ம யூஸ் பண்றோம். இப்ப என்ன கிடைக்கும், இதுல வந்து அப்ளைடு வோல்டேஜ்ங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விபி, இங்க அக்ராஸ் இதுக்கு இடையில உள்ள விபி தான் நம்ம இங்க இந்த இடத்துல கொடுக்குறோம். அப்ப விபி இஸ் ஈக்குவல் டு, சாரி விபி நம்ம ஈக்குவல் டு போட வேண்டாம், இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ விபி இங்க டிராப், இந்த இடத்துல வோல்ட் கொடுக்குறோம், எங்கெங்க டிராப் ஆகும் அப்படின்னா விபிஇ மைனஸ் இந்த இடத்துல டிராப் ஆகும், என்னென்னா ஐஇ ஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ வோல்ட் இந்த இடத்துல. அப்போ இதுல இருந்து என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த இடத்துல ஐஇ ஆர்இ இஸ் ஈக்குவல் டு இப்படி எழுதலாம், விபி மைனஸ் விபிஇ அப்படின்னு எழுதலாம். ஃப்ரம் திஸ் ஐஇ இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விபிஇ டிவைடட் பை ஆர்இ அப்படின்னு எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு ஆர்இன்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் டூ. இப்போ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் த வேல்யூ விபி இன் ஈக்குவேஷன் டூ, இதில் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐஇ இஸ் ஈக்குவல் டு, இல்லை கவனிங்க, ஐஇ இஸ் ஈக்குவல் டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இது விசிசி இன்ட் ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ மைனஸ் விபிஇ டிவைடட் பை விபிஇ, இது டிவைட் ஹோல் டிவைடட் பை என்னது ஆர்இன்னு இருக்கு, அப்போ ப்ராக்கெட் போட்டு ஹோல் டிவைடட் பை ஆர்இ அப்படின்னு அழுதான். இந்த ஆர்இ உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும், ஐஇ இஸ் ஈக்குவல் டு உள்ளே கொண்டு வந்தால், உள்ளே கொண்டு வந்து காமனாக எடுக்கணும், இதை எப்படி உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு ஐ டிவைடட் பை ஆர்இன்னு எழுதிடலாம், இப்படி வரும். இதை காமனாக எடுத்த கிடைக்கும், இது ரெண்டையும் காமனாக எடுத்தால் என்ன கிடைக்கும்னா விசிசி இன்ட்டு ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இன்ட்டு ஆர்இ மைனஸ் விபிஇ இன்ட்டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ, இது ஹோல் டிவைடட் பை, சாரி காமனாக எடுக்கணும் நம்ம இந்த இடத்துல, காமனாக எடுத்தால் என்னென்னா இஸ் ஈக்குவல் டு, காமன் எடுத்தோம் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இன்ட்டு ஆர்இ, காமன் எடுத்தோம். அப்போ ஐஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி ஆர் டூ மைனஸ் விபிஇ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இன்ட்டு ஆர்இன்னு எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு தெரியும் ஐஇ இஸ் ஈக்குவல் டு ஐபி ப்ளஸ் ஐசி அப்படின்னு தெரியும், பட் பேஸ் பேஸ் கரண்ட் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு திஸ். அப்போ ஐஇ இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், அப்ராக்சிமேட் இஸ் ஈக்குவல் டு ஐசின்னு எழுதலாம். அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னா ஐசின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு இது ஈக்குவேஷன் த்ரீ, இது ஈக்குவேஷன் த்ரீ. அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஐஇக்கு பதிலாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஐஇக்கு பதிலாக ஐசி போட்டலாம். அப்போ இந்த இடத்துல ஐசி கண்டுபிடிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டாங்கிற டைமே வரல, நல்லா கவனிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் பயாஸ் பார்த்தோம், கலெக்டர் ஃபீட் பயாஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிறப்ப திஸ் கலெக்டர் கரண்ட் ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா டைம்ஸ் ஐபி அப்படின்னு வந்தது, பீட்டா டைம்ஸ் ஐபின்னு வந்தது. அப்போ ஐபி கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப நான் என்ன கிடைக்கும்னா ஐபி இன் டைம்ஸ் ஆஃப் பீட்டாவில் கிடைக்கும். பீட்டாங்கிறது என்னென்னா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். அப்போ பீட்டா சேஞ்ச் ஆகுதுன்னா கரண்ட்டு கலெக்டர் கரண்ட் சேஞ்ச் ஆகும், அதுதான் டிராபேக். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸில் பீட்டா வேல்யூ வராது, இதில் ஐசியில் வராது. அப்போ என்ன ஆகுதுன்னா பீட்டா வேல்யூ இல்லாதனால, பீட்டா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் இதில் வராதனால கலெக்டர் கரண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கும். இதுதான் இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸினுடைய மெயின் அட்வான்டேஜ், அதை நம்ம பார்ப்போம் அடுத்து. நம்ம என்ன, இது ஒரு ஆப்ரேட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும், கியூ பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கியூ பாயிண்ட்
க்யூ பாயிண்ட்ல உங்களுக்கு ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லி இருக்கோம் க்யூ பாயிண்ட் வந்து க்யூஷன் பாயிண்ட் இல்ல ஆபரேட்டிங் பாயிண்ட் க்யூஷன் பாயிண்ட் ஆபரேட்டிங் பாயிண்ட் க்யூ பாயிண்ட் அப்படி சொல்றோம் இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னது ஐசி விசிஇ இதுதான் இந்த குவாடினேட்ஸ் பாயிண்ட் இது எது கண்டுபிடிக்கிறோங்கிறத நான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஒரு கிராஃப் போட்டு விசிஇ இது ஐசி போட்டேன்னா இதில் ஒரு லோட் லைன் ட்ராப் ஆகும் இது ஐசி இது விசிஇ இதனுடைய சென்டர் பாயிண்ட் இதுதான் கியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது கியூ பாயிண்ட் இதுக்கு நேராக ட்ராப் பண்ணால் என்ன கிடைக்குன்னா இந்த விசிஇ கிடைக்கும் இதுக்கு நேராக ட்ராப் பண்ணால் அந்த ஐசி கிடைக்கும் இது ரெண்டும் தான் என்னது ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இதுதான் என்னது அப்படின்னா ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இதுதான் கண்டுபிடிக்கணும் இதில் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு ஐசி கண்டுபிடிச்சாச்சு ஐ இப்போ இந்த விசிஇ கண்டுபிடிக்கணும் இது கண்டுபிடிக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னா இதை நான் எரேஸ் பண்ணியிருந்தேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கலெக்டர் இமிட்டர் வோல்டேஜ் கலெக்டர் இமிட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் தான் அப்ளை பண்ணணும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மெமரியில் வரும் நான் அப்படி கொஸ்டின் கேட்கவுமே டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வந்து எங்கே வரும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா இப்போ என்ன விசிஇ கண்டுபிடிக்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் டு ஃபைண்ட் விசிஇ அதாவது கலெக்டர் மீட்டர் வோல்டேஜ் கலெக்டர் மீட்டர் வோல்டேஜ் எங்கே இருக்குன்னா அவுட்புட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது அப்ளை கேவிஎல் இன் அவுட்புட் லூப் அப்போ பார்த்து இன்புட் லூப்பு இப்போ அவுட்புட் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அவுட்புட் லூப்பில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தனால நீங்கள் டக்குன்னு இதை சொல்லிடுவீங்க அப்புறம் நம்ம முதல்ல பார்த்ததில் ஐசி ஐசியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஐசி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் பீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோன்னா விசிஇ அதாவது கலெக்டர் இமிட்டர் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம் இதில் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் வந்து அவுட்புட் சர்க்யூட்டில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா திஸ் இங்கேருந்து இந்த இடத்துல இங்கேருந்து இதுதான் அவுட்புட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ண போய் தான் சப்ளை டு வோல்டேஜ் விசிசி எங்கே ட்ராப் ஆகும்னா இந்த இடத்துல ட்ராப் ஆகும் என்னது ஐசி ஆர்சி ட்ராப் ஆகும் அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள என்னென்ன விசிஇ தெரியும் இங்கே வந்து என்ன இருக்குது IERE = என்னதுன்னா ஜீரோ ஜீரோ ஏன் போடுறோன்னா இது ஜீரோ வோல்ட்டு இது ஜீரோ வோல்ட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன ஜீரோ வோல்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா விசிஇ வேணும் அப்போ விசிஇ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் விசிசி மைனஸ் ICRC மைனஸ் IERE அப்படின்னு வரும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுக்கு பதிலாக என்ன போடலாம் ஐசின்னு சொல்லலாம் இதுக்கு பதிலாக என்ன போடணும் ஐசி ஏன் ஐசின்னு போடுறோம் இதுக்கு பதிலாக ஐசி போடுறோம் ஏன் போடுறோம் அப்படின்னா ஐஇ அப்ராக்சிமேட்லி இஸ் ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா பேஸ் கரண்ட் இஸ் வெரி வெரி ஸ்மால் அப்படின்னு சொன்னதுனால அப்போ இங்கே இந்த இடத்துல ஐசி போட்டால் என்ன சொல்லலாம் விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் ICRC மைனஸ் ICRE அப்படின்னு அதுதான் இது ரெண்டில் காமனாக நம்ம ஐசி வெளியெடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி மைனஸ் ஐசி இன்ட்டு ஆர்சி ப்ளஸ் ஆர்இ அப்படின்னு எழுதலாம் இது ஈக்குவேஷன் 4 இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஐசி வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அப்புறம் பார்த்தோம் ஐசி வேல்யூவும் தெரியும் ஈக்குவேஷன் 3 தான் என்னது ஈக்குவேஷன் 3 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா
ICC equal to VCC R2 minus VP, VPE R1 plus R2 divided by R1 plus R2 into R in pathom. Adha thooki indha edathula subtract panniyaachuna enna kandupidichiralam another operating point kandupidichiralam idhula appa and the Q point enna paathirukkom appadina IC kandupidichirukkom onnu VCE kandupidichaachu idha vechittu nama enna pannirralana active region la Q point nama அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஈக்குவேஷன் ஃபோர்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம சர்க்கியூட் அனாலிசிஸ் முடிஞ்சது. முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன், சர்க்கியூட்டினுடைய ஆப்ரேஷன் பார்த்தோம். அப்புறம் சர்க்கியூட் அனாலிசிஸ் தியரி பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லணும். இதில் ஈக்குவேஷன் த்ரீ ஃபோருங்கிறது என்னன்னு உங்களுக்கு equation 3 and 4 give the operating point for the voltage divided by our circuit. That's the thing. இதில் பார்த்தீங்கன்னா the value of beta இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமோ அதாவது இந்த சர்க்கு இதுலேயோ அல்லது ஐசிலேயோ ஐசி த ஈக்குவேஷன் த்ரீ ஈக்குவேஷன் ஃபோரில் த வேல்யூ ஆஃப் பீட்டா ஹேஸ் நெவர் என்டர்ட் இன் எனி ஸ்டெப் எங்கேயுமே வரல ஹென்ஸ் எனி வேரியேஷன் ஆஃப் பீட்டா வில் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆல் த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் எங்கேயுமே என்னது ஆப்ரேட்டிங் பாயிண்டில் எந்த எஃபெக்டும் கொடுக்காது. அதனால த ஆப்ரேட்டிங் பாயிண்ட் இஸ் ஸ்டெபிளைஸ்டு. பீட்டா இல்லாததுனால ஆப்ரேட்டிங் பாயிண்ட் ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஆப்ரேட்டிங் கியூ பாயிண்ட் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும், வேரி ஆகாது. அதனால இந்த வோல்டேஜ் டிவைடர் மெத்தட் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் பயாசிங் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த பயாசிங் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்கள், பேஸ் பயாஸ் கலெக்டர் ஃபீட்பேக் பயாஸில் எல்லாம் பீட்டா வரும், இதில் வராது. அதுதான் இதனுடைய மெயின் அட்வான்டேஜஸ். அதில் மெயினாக நம்ம மூணு பாயிண்ட் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு என்ன அப்படின்னா அவர் ஒன்றும் கிடையாது. இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட்டு ரொம்ப ஏதோ சொல்லணும்ல. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா நம்பர் ஒன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டரி சர்க்யூட், அதாவது பேஸ் பயாஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ளிகேட்டரி காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்ரி காம்ப்ளிகேட்டரி சர்க்கியூட். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகமாகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் காம்பனன்ஸ் எல்லாம் அதிகமான என்னது எக்ஸ்பான்சிவ் சொல்லலாம். அதனால எக்ஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லலாம், காஸ்ட் வைஸாக எக்ஸ்பான்சிவ்னு சொல்லலாம். நம்பர் த்ரீ என்னென்னா கால்குலேஷன் வந்து அதை கம்பேர் பண்ணுறது, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னு கால்குலேஷன் வந்து ஆர் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Calculations are not easy அப்படின்னு சொல்லலாம். ஏதோ சொல்லணும் இல்லை. இது என்னது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கிற நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இதில் ஸ்டெபிலிட்டி ஹை, அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் என்ன சொல்லுவோம்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் இஸ் வெரி லோ. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வெரி லோ அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஃபேக்டர் கம்மியாக இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர், அதுக்கு ஃபார்முலா இருக்கு, அது இன்ஜினியரிங்ல எல்லாம் படிப்பாங்க, இஸ் வெரி லோ. இந்த ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் வெரி லோ அப்படிங்கிறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ஃபோர் லெஸ் சேஞ்ச் இன் தெர்மல் ரன்னவே. தெர்மல் ரன்னவே, இந்த தெர்மல் அப்படிங்கிறது ஹீட்டு. அந்த ஹீட்டுனால என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ், அதில் ஹீட்டுனால என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ கலெக்டர் கரண்ட் வேரி ஆகும், அந்த கலெக்டர் கரண்ட் வேரியேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனுடைய வேலை என்னன்னா இந்த இடத்துல
ஆர்இ போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெபிளைஸ் பண்ணுது, அந்த ஃபேக்டர் கம்மியாகிறதுனால ஸ்டெபிள் அது லெஸ் சேஞ்ச், டெம்பரேச்சர்னால எந்த சேஞ்சும் கலெக்டர் கரண்ட்டுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று. இன்னொன்று என்னென்னா பெட்டர், இதில் பெட்டர் பயாசிங் கண்டிஷன் ப்ரொவைட், இதில் பயாசிங் என்ன அப்படின்னா இன்புட்டில் ஃபார்வேர்டு பயாஸ், இன்புட்டில் ஃபார்வேர்டு பயாஸ், அவுட்புட்டில் ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயாசிங் வந்து கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும், இந்த சர்க்யூட்டில் பக்கவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஆர் டூங்கிற ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம், அந்த ஆர் டூ ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது வோல்டேஜை ட்ராப் பண்ணி பேஸ் கரண்ட்டாக கொடுக்குது. அந்த ட்ராப் பண்ணி பொட்டன்ஷியல் ட்ராப் பண்ணி பேஸ் கரண்ட்டாக கொடுக்கறதுல வந்து எந்த சேஞ்ச் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டர் பெட்டர் பயாசிங் கண்டிஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. கண்டிஷன்ஸ் ப்ரொவைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ப்ரொவைடட் பை வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் என்னதுன்னா ஆர் டூவில் வோல்டேஜ் ட்ராப் பண்ணி நம்ம பேஸில் வோல்டேஜ் கொடுக்குறதுனால பெட்டர் பயாசிங் கண்டிஷனாக இருக்கும் மற்ற மெத்தேடை கம்பேர் பண்ணுறப்ப அப்படிங்கிறது, இது ஒரு அட்வான்டேஜஸ். தேர்டு ஒன்று என்ன அப்படின்னா பெட்டர் ஸ்டெபிலைசேஷன், எதை கம்பேர் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு டூ மெத்தட் பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் தென் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேஸ் பயாஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் ஃபீடு பேக் பயாஸ் பார்த்தோம். இந்த பேஸ் பயாஸ் கலெக்டர் ஃபீட் பயாஸ் கம்பேர் பண்ணுறப்ப இதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் பீட்டா வேல்யூ வரும், ஐசி கலெக்டர் கரண்ட்டில் பீட்டா வேல்யூ வரும், இதில் பீட்டா வேல்யூ வராதனால இது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான பாயிண்ட். இந்த தேர்டு ஒன், இந்த தேர்டு பாயிண்ட் தான் என்னதான் தேர்டு பாயிண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறோம் யூனிவர்சல் பயாஸ்ன்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம் யூனிவர்சல் டிவைடர் பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேயா, இதை பாருங்கள், டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.